ஹைடியோ சிலர் எப்படி இருக்கீங்க? நான் இங்க செம மஜாவா இருக்கேன், நீங்களும் அங்க செம மஜாவா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் அப்படின்ற அனிமி சீரிஸ் உடைய சீசன் 3 எபிசோட் 3 ல இருந்தா இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில தாங்க சொல்றேன், மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாக் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டுருங்க. சோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்ததுன்னா, நம்மளுடைய முழு ஸ்குவாட் மெம்பர்ஸுமே லீவிஸ்ல இருந்து எல்லாரையுமே ஒரு ட்ரைட்டரா கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் இவங்களை எக்ஸாஸ்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இந்த சமயத்துல தான் நம்மளுடைய லீவிஸ் எல்லாம் வேற லெவல்ல ரீப்பர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் அட்டாக் பண்ணி நம்மளுடைய ஹீரோ எரன் ஏகரியோ அதே சமயத்துல நம்மளுடைய ஹிஸ்டோரியாவையும் கடத்திட்டு போயிட்டாங்க. சோ இந்த சமயத்துல தான் நம்மளுடைய ஹோல் டீம் மெம்பருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹிஸ்டோரியா அவளை பத்தின ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹிஸ்டோரியா குட்டி பொண்ணா இருக்கும்போது அவங்களுடைய அம்மா இவ கிட்ட சுத்தமா பேச கூட மாட்டாங்க, இவ போய் பேசினா அவங்க அடிப்பாங்க. சோ அடிக்கும் போது அவளோட முகத்துல ரத்தம் வந்துருது. சோ அந்த சமயத்துல அவங்களோட அம்மா ஐயோ நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. சோ ஒரு நாள் போனவங்க திரும்பி வரவே இல்லைங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹிஸ்டோரியாவோட அப்பா மட்டும் வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. சோ வந்ததுக்கு அப்புறம் நீ என்னோட பொண்ணுதான், வா நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல ஹிஸ்டோரியாவோட அம்மாவை யாரோ ஒருத்தர் கையெல்லாம் பிடிச்சி கட்டி போடுறாங்க. அவங்களுடைய அப்பா அதை பாத்துக்கிட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லல, நீங்க எக்ஸாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்டோரியாவை பார்த்து இவ என் பொண்ணே கிடையாது, இவளுக்காக என்ன கொள்ளாதீங்க, வேணும்னா அவளை கொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம ஹிஸ்டோரியாவோட அம்மாவை ஹிஸ்டோரியா கண்ணு முன்னாடியே கொன்னுடுறாங்க. ஆனா அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை ஹிஸ்டோரியாவோட காதுல விழுந்துகிட்டே இருக்குங்க. சோ ஹிஸ்டோரியா அதெல்லாம் பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டே அவங்க அப்பாவோட முகத்தை பாக்குறா. இதெல்லாம் நம்மளுடைய ஹீரோ எரினேகரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்பதாங்க அந்த ட்ரைட்டர் இருக்கான்ல, ஹாஞ்சி பண்ண ட்ரிக்க இப்பதான் அவன் கண்டே பிடிக்கிறான். ஏன்னா ஹாஞ்சி என்ன பண்றானா, ஜெயில போடுறான். அதுவும் அந்த ட்ரைட்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டே உடனே என்ன பண்றானா, மூஞ்சி முகர்லாம் பேந்து போனாவன், நீ என்னையே பிட்ரே பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை பிடிக்கிறான். நான் எங்கடா பிட்ரே பண்ண, அவங்க ஏதி குத்ததாண்டா படிச்சேன், நீயா தாண்டா எல்லாத்தையும் கக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனை கேவலமா திட்டுறாங்க. சோ நம்மளுடைய ஹாஞ்சியும் இப்ப பிளான் போட ஆரம்பிச்சுட்டு அவங்களோட ஸ்குவாட் மெம்பரோட எப்படியாவது நம்மளோட ஹிஸ்டோரியாவையும் எரினேகரையும் நம்ம காப்பாத்தியே ஆகணும். ஆனா நம்ம வெளியே போனா நம்மள கொல்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிளானையும் போடுறாங்க. சோ இந்த சமயத்துல தாங்க பாவம் நம்மளுடைய எர்வினுடைய ஒரு கையும் கிடையாது. ஆனா எர்வின் இப்போ ரொம்ப கான்பிடென்டா இருக்காருங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது எர்வினை கொல்லணும் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கே போறாங்க. ஆனா எர்வின் இன்னமும் கான்பிடென்டா இருக்காருங்க. எர்வின் ஜெயிலே இருந்துருவாரு அப்படின்ற பயமே இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப கூலா இருக்காரு. இந்த டைம்ல தாங்க டாட் பிக்சர்ஸ் கூட வந்து நம்மளுடைய எர்வின் கிட்ட பேசுறாரு, நீ ரொம்பவே சிறந்த ஒரு வீரன், நீ இந்த மக்கள் குலத்துக்காக என்னென்னமோ பண்ணிருக்க, ஈவன் நீ எடுக்கிற ஒவ்வொரு ரிஸ்க்குமே பின்னாடி பெரிய பலன் இருக்கு, நீ எடுக்கிற ரிஸ்க எல்லாருமே தப்பா பார்த்தாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய டாட் பிக்சர்ஸும் அந்த இடத்த விட்டு போறாங்க. சோ நம்மளுடைய ஹாஞ்சில இருந்து எல்லாருமே இந்த மாதிரி நம்மளையே கொல்றதுக்காக பாக்குறாங்க. ஸ்கவுட்னு ஒண்ணு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மக்களுக்கு நம்ம மேல இருக்க மரியாதையும் நம்பிக்கையும் போயிடணும்ன்ற மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹாஞ்சி. சோ அதுக்காக நம்மளுடைய எர்வின் என்ன சொல்றாருன்னா, ஏரன் ஏகரை காப்பாத்து ஹாஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. சோ இந்த சமயத்துலதான் அந்த வியாபாரிகள் இறந்து போனதை நிறைய பேர் பாத்துறாங்க. இப்ப பொதுமக்கள் எல்லாம் பார்த்த உடனே இப்போ அந்த வியாபாரிய கொன்னது யாரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணும். நம்மளுடைய எர்வினும் அந்த இடத்த வந்து வியாபாரிய யாரு கொன்னிருப்பா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அந்த சமயத்துலதாங்க எர்வின் அவனை பத்தின ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஏன்னா இப்போ எர்வினுக்கு அவனுடைய ஒரு கடைசி காலம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ எர்வின் என்ன நினைக்கிறானா, அவங்களுடைய அப்பா எல்லாருக்குமே கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு டைட்டன்ஸ் பத்தி. அப்போ இவன் டைட்டன்ஸ் பத்தின ஒரு க்வெஸ்சனை கேக்குறான். சோ அந்த க்வெஸ்சனுக்கு அவங்களுடைய அப்பா சொல்றது எல்லாமே இந்த மாதிரியான டைட்டன்ஸ கடவுள் உருவாக்கல, யாரோ ஒருத்தங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த விஷயத்த நம்மளுடைய எர்வின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் அது அப்படியே ரூமர்ஸா கிரியேட் ஆகி அவங்க அப்பாவை கவர்மெண்டே கொன்னு இருக்கு. சோ அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நம்மளுடைய எர்வின் இதை எப்படியாவது இந்த மிஸ்டரிய நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் மிஸ்டரிஸ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த மிஸ்டரிக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தாங்க இப்ப இந்த வியாபாரி இறந்ததும். ஏன்னா இந்த வால்ஸ பத்தியும் இந்த டைட்டன்ஸ பத்தியும் மக்கள் முழுசா தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பண்ற சதி திட்டம் தான். இதை நம்மளுடைய எர்வினும் புரிஞ்சுக்கிறாரு. சோ இந்த சமயத்துல தாங்க நம்மளுடைய ஹீரோஸ் ட்ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொல்லணும் அப்படின்னு ஆர்டர்ஸும் கொடுத்துறாங்க. சோ இப்ப நம்மளுடைய ஹீரோஸ கொல்றதுக்காக ரொம்பவே நிறைய பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஹீரோஸ் எல்லாருமே வர வழி இல்லாம ஒரு காட்டுல பதுங்கி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இங்க இருந்து நம்மளுடைய எரினேகரி ஹிஸ்டோரியாவையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்தே ஒரு பிளான் போடுறாங்க. அவங்க பிளான் போட்டு அதே சமயத்துலதான் ரெண்டு சோல்ஜர்ஸ் நடந்து வர சத்தம் இவங்களுக்கு கேக்குது. அது ஒரு கேர்ள் சோல்ஜரும் ஒரு பாய் சோல்ஜரும் வந்து அந்த இடத்துல நம்மளுடைய ஏர்மேனை பார்த்து துப்பாக்கி வச்சு நீட்டுறாங்க. நீ உன்னுடைய கேஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு கையை தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஏர்மேனும் எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே நிக்கிறாங்க. சோ இவங்க ஏர்மேனை நோட் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்துல நம்மளுடைய ஸ்குவாட் மெம்பர்ஸ் இவங்களுடைய எல்லா கேஸையும் புடுங்கி வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்கடா மொக்க பீசுங்களான்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆனா ரொம்ப நல்லவங்க தாங்க.
நிச்சயமா அந்த பையன் லீவிஸ் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருக்கான். ஸ்கவுட் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நான் இப்ப அவங்களை கலைக்கணும், அவங்களை கொல்லணும்னு நினைக்கிறது தப்பு, நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா லீவிஸ் வந்து நீங்க என் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கட்டி போட்டவங்களை கூட்டிக்கிட்டு போய் விட பாக்குறாங்க. சோ அந்த டைம்ல தான் ஜெயின் வந்து லீவிஸ்க்கே தெரியாம இவங்களை கொல்ல பாக்குற மாதிரி கொல்ல பாக்க வரான். அப்பதாங்க ஜெயின் கால் தவறி கீழே விழுந்துறான். அந்த பையன் கையில இப்ப கத்தி இருக்கு. ஆனா ஜெயின் அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பையனை கொல்ற மாதிரி துப்பாக்கி எடுத்து அவனுடைய கழுத்துல வைக்கிறான். அந்த பொண்ணும் பயந்து ஓடி போயிடுது. கொஞ்ச நேரம் அந்த ஜெயின் அப்படியே அவனை ஃபோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் ஜெயினை பார்த்துட்டு கத்தி எடுத்து குத்தாம அந்த கத்தியே கீழே போட்டுறான். ஏன்னா ஜெயின் அவனை ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றாங்க. அந்த சமயத்துல தாங்க ஓடி போன அந்த பொண்ணு என்ன பண்ணா ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து ஜெயினையும் அடிச்சிருது. மயக்கம் வர அளவுக்கான ஒரு அடிங்க. சோ இவன் ட்ரஸ்டட் தான் அப்படின்னு சொல்லி ஜெயினும் புரிஞ்சுக்கிறான். எனக்காக நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜெயினும் அவங்க கிட்ட கேக்குறாங்க. சோ இவங்க ட்ரஸ்டட்னு புரிஞ்சுக்கிட்டு லீவிஸும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பேஸ்க்குள்ளேயே இறங்க பாக்குறாங்க. அதாவது மிலிட்ரியோட பேஸ்க்குள்ள. சோ மிலிட்ரியோட பேஸ்க்குள்ள இறங்கி மிலிட்டரி பீப்புள்ஸ் எல்லாருமே அடிச்சு போட்டு அவங்களையும் பிடிச்சிடறாங்க. இதே சமயத்துலதான் எர்வினியும் ஜெயில போட்டாங்க. அதே மாதிரி அந்த வியாபாரியுடைய பையன் மட்டும் உயிரோட இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா அவனை கொல்றதுக்காக நிறைய பேர் வராங்கன்றதுனால ஓடிக்கிட்டே இருக்கான். சோ அவன் ஓடும்போது கடைசியில ஹாஞ்சியை மீட் பண்றான். ஹாஞ்சி அவங்களை ரெஸ்கியூ பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க அப்பாவோட சாவுக்காக நீ ஒரு விஷயத்த பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளானையும் கொடுக்கறா. அவ கொடுத்த பிளான் படி இவங்க எல்லாம் போகும்போது எல்லா மிலிட்ரிஸுமே மறுபடியும் இந்த வியாபாரியுடைய பையனை துரத்துக்கிட்டே வராங்க. சோ துரத்துக்கிட்டே வந்து இவனை கொல்றதுக்காக எல்லாருமே கண்ணை தூக்குறாங்க. அப்பதான் எங்க அப்பாவை நீங்க தானே கொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசி அவங்க வாயாலே எல்லா உண்மையும் வர வச்சிடறான். சோ இங்க நீ என்னதான் கத்தனாலும் வரதுக்கு ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண் எடுத்து சுட வராங்க. அப்பதான் நம்மளோட ஹாஞ்சி திருப்பி வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. சோ அவனை அடிக்கிற அடியில இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டாங்க. இதை எல்லா ஊர் மக்களும் கேக்குற மாதிரியும் பண்ணிட்டாங்க. சோ இப்ப இவங்களுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இவங்க தப்பிக்கிறதுக்காக. சோ அந்த வியாபாரியுடைய பையன் என்ன சொல்றானா, என்னோட கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்குமே நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் தரேன், எல்லாருக்குமே ஒரு நல்ல உயர்வு வரும், என் கம்பெனி அழிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய வேலை என்ன ஆகுன்றது யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடுவோம், இந்த வாட்டி ஓனரோட சேர்ந்து நீங்க போராட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது ரெவல்யூஷனையே கிரியேட் பண்றாங்க. இந்த சமயத்துல தாங்க நம்மளுடைய லீவிஸ் என்ன பண்றானா அந்த மிலிட்டரி பேஸ புடிச்சு மிலிட்டரியோட கேப்டனையும் செம்மையா அடிச்சு யாருதான் ரீப்பர் இங்க வர வச்சா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்கிறான். சோ இதே சமயத்துல தாங்க எர்வினை செம்மையா ஜெயில போட்டு அடி என்ன அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. எர்வினை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டையும் கொண்டு வந்து நிக்கிறாங்க. ராஜா முன்னாடி நம்மளுடைய எர்வின் முட்டி போட்டுட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துலதான் இருக்கிற மந்திரிங்கெல்லாம் இவன் இருக்க கூடாது, இவன் இருந்தா நாட்டுக்கே கெடுதல், அவன் வாழ்க்குள்ளேயே டைட்டன்ஸ கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்காக ஆர்டர்ஸும் கொடுக்க வராங்க. அப்பதான் எர்வின் ஒரு விஷயத்த சொல்றான், நான் இதை பண்ணலன்னா இருக்கிற எல்லாருமே வாழ்க்கு பின்னாடியே இருந்து இறந்திருப்பீங்க, ஹியூமனிட்டது ஒண்ணு இல்லாமயே போயிருக்கும், நான் இதை பண்ணலன்னா வாழ் மரியாதை நம்மளால திருப்பி கைப்பற்றி இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவன் அவனுடைய நியாயத்தை சொல்றான். அந்த சமயத்துலதான் டாட் பிக்சர்ஸும் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. ஆனாலும் அந்த ராஜா அமைதியாவே இருக்காங்க, ரொம்ப டெரிஃபையிங்காவே பாக்குறாங்க. சோ இந்த சமயத்துல தாங்க அந்த மந்திரி ரொம்ப நெக்கலா பேசுறான். அவன் என்ன பேசுறானா, நீ என்னதான் பண்ணிருந்தாலும் சரி வாழ்க்குள்ள டைட்டனை கொண்டு வந்து தப்புதான், அதனால நீ சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர்ஸையும் கொடுத்துறாங்க. இந்த டைம்ல தான் ஹாஞ்சியோடைய குரூப்ல இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அந்த ஆர்மர் டைட்டனும் கொலாசல் டைட்டனும் இங்க வந்துருச்சு, வாளையும் உடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த மந்திரிங்களுக்கு எல்லாம் செம பயங்க, நம்மளோட எர்வினு எழுந்திருச்சு நின்னு நாங்க சண்டை போட்டுதானே ஆகணும், எங்களை விட்டா நீங்க யாரு கூட அந்த அளவுக்கு ஒரு சண்டை போடுவீங்க, மிலிட்டரியில யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடையாது, ஸ்கவுட்ஸ் அளவுக்கு டைட்டன்ஸ் கூட சண்டை போட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஊரே என்ன ஆனாலும் பரவாயில்ல, கவலை இல்ல, ஆனா நாங்க மட்டும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரி சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே இருக்கிற எல்லா ஸ்கவுட்ஸுமே செம கடுப்பாவுறாங்க. அதை பார்த்த உடனே ராஜா இன்னமும் அமைதியாவே இருக்காருங்க. என்னதான் ஆச்சுன்னே புரியல இந்த ராஜாக்கு. உடனே போய் மந்திரி ராஜாவே ஒரு மாதிரி திட்டுறான். சோ அந்த சமயத்துல தாங்க ஒரு ஓல்டு கமாண்டர் அங்க வராரு. வந்துட்டு இவங்க பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்கள சத்தம் போடுறாருங்க. நம்மளுடைய எர்வினியும் காப்பாத்திட்டு அதே சமயத்துல நம்மளுடைய கிங்கையும் பாக்குறாரு. அப்பதாங்க அந்த மந்திரி இருக்கான்ல நம்மளுடைய கிங் கிட்ட போயிட்டு ரொம்ப நக்கலா பேசுறான். டே அறிவு கட்ட கிங்கே, நீ எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாங்க தெரியுது அந்த கிங்கே ஒரு பப்பட்டு தான் இந்த மந்திரிக்கு, அவன் ஒரு டம்மி பீசுங்க. உடனே ஸ்கவுட்ஸும் மிலிட்டரியும் ஒன்னா சேர்ந்து அந்த கிங்கையும் மந்திரிங்களையும் கைப்பற்றிடுறாங்க. இப்போ வேற வழியே கிடையாது, ஒரு புது குயினோ கிங்கோ அந்த இடத்துல கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இது நம்மளுடைய லீவிஸ்க்கு நியூஸ் பேப்பர்ல வரவும் இப்பதாங்க நம்மளுடைய டீம் மொத்தமாவே சந்தோஷப்படுது. எப்பா ஜஸ்ட் மிஸ் நம்மள டெத் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்க, நம்ம ஜஸ்ட் மிஸ்ல உயிர் போயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹாஞ்சியும் இப்போ நம்மளுடைய முழு டீம் கிட்ட அவங்களுடைய அடுத்த பிளானையும் சொல்றாங்க. அது என்னன்னா எய்ரன் ஏகரியோ ஹிஸ்டோரியாவையும் காப்பாத்தணும், ஏன்னா இப்ப நம்மளுடைய கிங்டம்ல கிங் இல்ல, அதனால ஏதாச்சும் ஒரு லீடர் இருந்துதான் நம்மளுடைய முழு கிங்டமையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் அவங்க என்ன ஒரு மூவ் பண்ணி ஹீரோவையும் ஹிஸ்டோரியாவையும் காப்பாத்துவாங்க, ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற முழு விஷயமும் இவங்களுக்கு தெரியல. சோ என்னதான் பண்ண போறாங்க அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. சோ ஜெய் பகப்ளி கைஸ், பை பை.